25 years, Chithi. What a fantastic journey. What a fantastic serial. And இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்ச அதுக்கு காரணமாக இருந்த எல்லா தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர் நடிகைகள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கலைஞர்களுக்கேன். முக்கியமாக சன் டிவிக்கு அந்த கிரியேட்டிவ் ஜீனியஸ் மிஸ்டர் கலாநிதி மாறன். ஐ மிஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். ஹீ வாஸ் அ ஜீனியஸ். அவருக்கு வந்து எப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு கதையை கண்டுபிடிக்கிற ஒரு அற்புதமான ஒரு நாலேஜ் உள்ள மனிதர். டில் வாணி ராணி வரைக்கும் நான் அந்த ப்ராசஸ் ஆஃப் சீரியல் பண்ணுறதில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த மாதிரி சீரியல்ஸ் இப்போ பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் திங்க் நிறைய பேர் தயாராக இருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய மாறி போயிடுச்சு. நிறைய பேர் இப்போ கதையில் உட்கார்றாங்க. ஸோ எனிவே, சித்தி வந்து சித்தி தான். அந்த சித்தியை கொடி கட்டி பறக்க விட்ட அனைவருக்கும் நன்றி. ஐ ஸ்டில் லவ், இட்ஸ் மை ஃபேவரட் சீரியல். எல்லாருக்கும் நன்றி. நம்ம ஆக்ட்ரஸ் ராதிகா என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே கேட்டிருப்பீங்க. அதாவது அவங்க வந்து 25 வருஷம் சித்தி சீரியல் முடிஞ்சதை பற்றி ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணி எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சித்தி சீரியல் அப்படிங்கிறது கண்டிப்பாக யாருனாலையுமே மறக்க முடியாது, எல்லாரோட ஃபேவரட் சீரியலாக இருந்தது அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இப்படி இருக்க நிலையில் அந்த சீரியலோட நினைவுகளை தான் பகிர்ந்திருக்காங்க. அதாவது 25 வருஷம் ஃபேன்டாஸ்டிக் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன தான் ஹீரோயினாக பல படங்களில் நடித்தாலும் சீரியலில் மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறது, அதுவும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து குடும்ப பொண்ணாக நினைக்க வைக்கிறது அப்படிங்கிறலாம் ஒரு பெரிய விஷயந்தான் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நீங்கள் சித்தி சீரியல் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா 2K கிட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, நீங்கள் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள்.